ஆதியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மாசானாம் மார்க்கசீர்ஷோகம் என்று அருளி செய்தான் கீதாச்சாரியன். அந்த கீதாச்சாரியன் இன்றைக்கும் நாம் சேவிக்கும்படியாக பார்த்த சாரதியாக எழுந்தருளியிருக்கின்ற திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணியிலே மார்கழி மாதத்திலே தனுர்மாச உற்சவங்கள் மிகவும் விசேஷமாக நடைபெறும். இப்பொழுது நாம் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை அனுபவிக்கிறோம். அதிலேயும் முக்கியமாக நாயகனாய் நின்ற என்று தொடங்குகின்ற 16வது பாசுரம், அந்த எம்பெருமானுடைய திருக்கோவிலே இருக்கக்கூடிய திருக்கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே செல்ல வேணும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிற பாசுரம் இது. எனவே அந்த எம்பெருமானுடைய திருக்கோயில் திருவாசல் முன்பு நின்று கொண்டே இந்த நாயகனாய் பாசுரத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த பாசுரத்திலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று முதலே அந்த கோயில் காப்பானிடத்திலே அனுமதியை கேட்கிறார். உள்ளே செல்ல போகிறவள் அந்த கோயில் காப்பானிடத்திலே அனுமதி கேட்கிற பொழுது அவனை நாயகனாய் நின்ற என்று அந்த கோயில் காப்பானையே கொண்டாடுகின்றாள். நாயகன் முழுவேயுலகுக்கும் நாதன், வேதமயன் என்று சொல்லப்படுகின்றபடி உலகுக்கெல்லாம் நாயகன் எம்பெருமானாய் இருக்க, இப்பொழுது இந்த கோயில் காப்பான் வாசல் காப்பான் இவர்களைப் போய் நாயகன் என்கிறாரே ஆண்டாள் என்று நமக்கு ஐயம் அழலாம். ஆனால் அந்த உலகத்தையெல்லாம் காப்பவனான எம்பெருமானும் கூட இப்பொழுது இங்கே நந்தகோபனுடைய திருமாளிகையிலே திருப்பள்ளி அறையிலே உறங்கி கிடக்கிற பொழுது அவனுக்கும் காப்பவனாக இவன் இருக்கிறபடியினாலே இவன்தான் நாயகனாய் நின்றவன் என்ற கருத்திலேயே இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று அவனை வாசல் காப்பானே அனுமதி கேட்கிறாள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும், அதற்கு நீ கதவை திறக்க வேண்டும் என்கிறாள். உடனே அவன் உள்ளே இருக்கிறவன் அந்த கோயில் காப்பான் வாசல் காப்பான் சொல்லுகிறானாம், இது என்ன நடு இரவிலே வந்து உள்ளே சயனித்திருப்பவனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் யார், உங்களுடைய பக்குவம் என்ன, உங்களுடைய தன்மை என்ன என்று தெரியாமல் எப்படி உங்களை நான் உள்ளே அனுப்புவது என்று கேட்க இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயர் சிறுமியரும், நாங்கள் எல்லாம் ஆயர்கள் சிறுமியர்கள், எங்களை எம்பெருமான் நோன்பிற்காக பறை என்கிற வாக்கியத்தை தருவதாக எங்களை வர சொல்லி இருக்கிறான், அதனாலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்களாம். உடனே எம்பெருமான் சொல்லுகிறான், அந்த அதாவது வாயில் காப்பான் சொல்லுகிறான், இது என்ன ராமாவதாரம் என்று நினைத்தீர்களா, இது என்ன அயோத்தியை என்று நினைத்தீர்களா, இங்கே எதை நினைத்தாலும் ஆபத்தா இருக்கிறது, திருவாய்ப்பாடியிலே எழும் பூண்டெல்லாம் அசுர பூண்டு, பூத்தனை தாய் வடிவிலே ஒரு அரக்கி, வண்டியினுடைய வடிவிலே ஒரு அரக்கி, கண்டினுடைய வடிவிலே ஒரு அரக்கன், விழாம் பழத்தினுடைய வடிவிலே ஒரு அரக்கன் என்று எல்லோரும் கண்ணனுக்கு தீமை செய்வதற்காகவே இங்கே வருகிறார்கள், ஆகினாலே உங்களை எப்படி நான் உள்ளே விடுவது என்று கேட்க உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா அப்படி அல்ல, நாங்கள் எல்லோரும் அவனுடைய அடியவர்கள், ஆகினாலே அந்த எம்பெருமானே எங்களுக்கு இந்த சமயத்திலே வர சொல்லி சொல்லி இருக்கிறான், நென்னலே வாய் நேர்ந்தான், அந்த நென்னலே நேற்று இரவும் ஒரு இரவே, அன்றைய தினம் அந்த கண்ணபிரான் எங்கள் காலிலே விழுந்து கிடந்தான், ஆனால் இப்பொழுது நாங்களும் உன்னுடைய காலிலே விழுந்து கிடக்கிறோம், உன்னுடைய அனுமதியை கேட்டு நீ கதவை திறக்க வேண்டும் என்று அவனை பார்த்து சொன்னார்களாம். உடனே உங்களுடைய பாவசுத்தி எப்படி இருக்கிறது என்று கேட்க, தூயோமாய் வந்தோம், எங்களுக்கு தூய்மை, என்ன தூய்மை, எம்பெருமானிடத்திலே வேறொரு பயனை பெறாமல் அவனை பெறுவதையே பயனாக கொண்டிருக்கிற தூய்மை என்று சொன்னாராம். சரி, எதற்காக வந்தீர்கள், துயிலழப்பாடுவான், துயிலெழுப்புவதற்காக பாடுகிறோம், உறங்கி இருப்பவர்களை எழுப்பினால் அது மிகப்பெரிய குற்றம் அல்லவா, அப்படித்தானே உறங்கி கிடக்கின்ற அந்த ராமபிரானை எழுப்பிவிட்டு சீதா பிராட்டி
சமயா போதிதா ஸ்ரீமான் என்று துடித்தாரே என்று சொல்ல வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா உன்னுடைய வாயாலே நீ முன்ன முன்னம் மறுக்காதே முதலிலேங்களை விடுவதாக சொன்னாய் இப்பொழுது மறுபடியும் துயிலையப்பாடுவான் என்ற உடனே இப்படி சொல்லுகிறாயே அப்படி சொல்லக்கூடாது நீ நேசனில் நீயே உன்னுடைய கையாலே அந்த நேச நிலைக்கதவங்களை நீக்கு நாங்கள் சென்றாலும் நீ எங்களை அனுமதித்தாலும் அந்த கதவு எங்களை விடாது ஆகையினாலே நீதான் எங்களை உள்ளே அழைத்து செல்லும்படியாக அந்த கதவை உன்னுடைய கையாலே திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள் திருப்பாவை 30 பாசுரத்திலேயும் 30 திவிதேசங்களை நாம் அனுபவித்து வருகின்றோம் அந்த கிரமத்திலே இந்த பாசுரத்திலே திருக்குறுங்குடி என்கிற திவிதேசத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன்தான் நம்பி பரிபூர்ணன் நாயகனாய் நின்ற என்கிற அந்த விசேஷணத்திற்கு தகுதியானவன் என்று அவனையே நாயகனாக சொல்லலாம் அங்கே பாடுவான் வந்து துயிலழ பாடுவான் வந்தோம் என்று இவர்கள் சொல்லுவதற்கு சேர அங்கே நம் பாடுவான் என்கிறவன் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி வச்சு பாட அங்கே சென்ற அந்த நிகழ்ச்சி என்ன அதற்கு மேலே வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா என்று அங்கே அந்த நம்பாடுவான் செல்லுகிற பொழுது அவனை பிரம்ம ராட்சசு பிடித்து கொள்ளுகிறது உடனே அவனை விடவும் அது மறுக்கிறது அவனை அந்த நம்பாடுவானை தனக்கு உறவாக கொள்ள வேண்டும் என்று அந்த பிரம்மரக்ஷசு நினைக்கின்ற பொழுது இவன் நம்பாடுவான் அந்த பிரம்மரக்ஷசை பார்த்து வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே என்று பெரிய பெரிய சபதங்களை எல்லாம் பண்ணுகிறான் நான் அந்த எம்பெருமானுக்கு திருப்பள்ளி வச்சு பாடிவிட்டு திரும்பி வந்து உனக்கு உணவாகிறேன் அதுவரை நீ பொறுத்திரு என்று சொல்லி அங்கே அவனை கஞ்சி அவனுடைய அனுமதி வேண்டிக் கொண்டு அந்த திருக்குறுங்குடி என்கிற திவ்யதேசத்திற்கு செல்லுகிறான் என்ற அந்த சரித்திரத்தை எல்லாம் இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கலாம் அப்படி அந்த நீ நேசநிலைக்கதவன் நீக்கு என்று நீயே எனக்கு வழிவிட்டு நான் அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானிடத்திலே செல்லும்படியாக நீ எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவனை வேண்டுவது போல இங்கே அரைவரை மாயன் மணிவண்ணன் அவன் நன்னலே வாய் நேர்ந்தான் அந்த மாயன் மணிவண்ணன் என்பது திருக்குறுங்குடியிலே எழுந்துள்ள இருக்கின்ற வடிவழகிய நம்பி பரிபூர்ணன் அவனுக்கு மணிவண்ணன் என்னால் அவன் நிறத்தாலே அந்த பரிபூர்ணன் திருமேனியிலே அழகு உடையவன் அவன் வடிவழகிய நம்பி என்றே அங்கே அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் ஆகையாலே இந்த பாசுரத்திலே திருக்குறுங்குடி எம்பெருமானையும் நாம் சேர்த்து அனுபவித்து மகிழலாம்